இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு எபிக் சைனீஸ் டெலிவிஷன் ட்ராமா ஐஸ் ஃபேண்டசி. சீசன் 1ல டோட்டலா 62 எபிசோட்ஸ் இருக்கு. இதை நம்ம 4 பார்ட்ஸா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம். அதோட சீசன் 2ல 16 எபிசோட்ஸ் இருக்கு. இந்த சைனீஸ் ட்ராமா குவா ஷிங்மிங் அப்படின்றவருடைய சிட்டி ஆஃப் ஃபேண்டசி அப்படின்ற நாவலை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டது. இந்த சைனீஸ் ட்ராமா ஐஸ் ஃபேண்டசி சீசன் 1 அப்படின்றது ஜூலை 24, 2016 ஸ்டார்ட் ஆகி நவம்பர் 10, 2014 எண்ட் ஆச்சு. இப்போது நம்ம இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம். இதில் மெயின் காஸ்டில் ஃபெங் ஷா ஃபெங் மற்றும் விக்டோரியா சாங் நடிச்சிருக்காங்க. மூன்ஷன் அண்ட் வேலண்டைனுடைய ஃபீமேல் லீடான விக்டோரியா சாங் இதுலேயும் ஃபீமேல் லீடாக வராங்க. ஐஸ் ஃபேண்டசி இந்த ட்ராமா அண்ணன் தம்பிகளிடையே உள்ள அன்பு பாசம் இதை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் கவலைப்பட தேவையில்லை, ஏன்னா இதுலேயும் ரொமான்ஸ் மற்றும் லவ் ட்ரையாங்கிள்ஸ் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு தேவதைகளின் ஆக்ஷன் நிறைந்த லவ் ஸ்டோரி. இந்த ஃபேண்டசி வேர்ல்டில் 3 உலகங்கள் காட்டப்படுது. 1 தேவதைகளோட உலகம், இன்னொன்று 2வது ஸ்பிரிட்ஸோட உலகம், 3வது மனிதர்கள் வாழும் உலகம். இதில் ரொம்பவே பவர்ஃபுல்லானது ஐஸ் கிங்டம் அப்படின்றது. இவங்களுடைய எதிரிகளான ஃபயர் ட்ரைபை தலை துண்டித்து சண்டை போடும் அளவுக்கு இவங்க ரொம்பவே கடுமையான, இவங்களுக்கு இடையிலான அந்த பகை இருக்குது. சில 1000 வருடங்களாக இவங்களுக்கு இடையில் சில சமாதான பேச்சுவார்த்தை இருக்கிறதுனால இவங்களுக்கு இடையில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஐஸ் கிங்டம் 3 உலகங்களை ஆளுது. ஐஸ் கிங்டம் ரொம்பவே பவர்ஃபுல்லானதும் கூட. இந்த ஐஸ் கிங்டம்மை ஆண்டுக்கிட்டு இருக்கிற ஒரு அரசன் இருக்கான், அவனையும் காட்டுறாங்க. அதோட ஒரு ஸ்னோ பேர்டும் இருக்குது, அது அங்கேயும் வானத்தில் பறந்துக்கிட்டு தெரியுது. இது பார்க்கறதுக்கு ஹாரி பாட்டர் படத்தில் வர அந்த பேர்ட் மாதிரியே இருக்குது. அந்த ஐஸ் கிங்கான அந்த ராஜா அழுதா அங்கே அது எல்லாமே ரெட் கிறிஸ்டல்ஸாக மாறிடுது. இதுக்கப்புறம் இந்த ட்ராமாவோட ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. இந்த ட்ராமாவுடைய மெயின் லீட் காசுவோ அப்படின்றவர் ஐஸ் பிரின்ஸாக வராரு. அந்த ஐஸ் பிரின்ஸுக்கு 130 வயசு ஆகிறதுனால அவங்களுடைய கிங்டமில் அந்த பிறந்தநாள் விழாவை ரொம்பவே விமர்சையாக அவங்க ராஜ்யத்தில் கொண்டாடுறாங்க. காசுவோ ரொம்பவே கருணை உள்ளம் கொண்ட அன்பான கனிவான ராஜாவாக இருக்காரு. அதோட அவருக்கு அதிசய சக்திகளும் இருக்குது. அந்த ஐஸ் கிங்டம்லேயே ரொம்பவே பவர்ஃபுல்லான ராஜாவா அவருக்கு மட்டும்தான் அந்த ஐஸ் சக்திகள் இருக்குது. இந்த ராமாவுடைய இன்னொரு ஹீரோ ஈகான்சி அவருடைய தம்பியாக வராரு, இன்னொரு ஐஸ் பிரின்ஸ். அவருக்கு இவரை மாதிரி மற்றவர்கள் போல எந்த சக்தியும் இல்லை, அதனால் எல்லாருமே அவங்கள எல்லா பசங்களையுமே அவரை ரொம்பவே கிண்டல் பண்ணுறாங்க. ஆனால் காசுவோக்கு தன்னோட தம்பி மேலே அதீத பாசம் இருக்குது, அதனால் எப்போவுமே ஷீயை காப்பாற்றுறதுக்கு காசுவோ ஓடி வந்து அவருக்கு உதவி பண்ணுவார். 2 அண்ணன் தம்பிங்களுமே ரொம்பவே பாசம் மிக்கவர்களாக இருக்காங்க. இத்தனைக்கும் அவங்க 2 பேரும் ஒரு தாய் வயிற்று பிள்ளை கிடையாது, ஆனாலும் 2 பேருமே ரொம்பவே பாசமாக அன்பாக இருக்காங்க. அவங்களுடைய 2 அம்மாக்களுக்கும் ஒத்தே போகாது. காசுவோடைய அம்மா ஐஸ் குயினாக இருக்காங்க, ஆனால் அந்த ஷீயுடைய அம்மா அவங்க மற்ற வேலை பார்க்கும் அந்த சபையில் ஒரு சாதாரண பெண்மணியாக இருக்காங்க. இந்த சின்ன குழந்தையான ஷீக்கு தன்னுடைய அண்ணன் காசுவோ மற்றும் அவனுடைய அம்மா தவிர அன்பு காட்ட அந்த உலகத்திலேயே யாரும் இல்லை. அதோட பவர்ஸ் இல்லை அப்படின்னு எல்லாருமே அவனை மட்டமாக பேசுவாங்க. காசுவோடைய பிறந்தநாள் விழாவில் மெர்மேட் கிளான் ஆட்களும் வந்திருக்காங்க கலந்துக்க. அவங்க அதில் ஒரு பாட்டியும் பேத்தியும் வராங்க. அதில் பேத்தியுடைய பேர் லாங்ஷாங். அவ ரொம்பவே இன்னசென்ட்டான சைல்டிஷான கேரக்டருடைய பெண். அந்த மெர்மேட் ராஜகுமாரியான அந்த லாங்ஷாங்க்கு நம்ம ஹீரோவான காசுவோவை பார்த்ததுமே லவ் அட் ஃபர்ஸ்ட் எய்ட் ஆகுது. அவங்க காதலிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த பர்த்டே செலிப்ரேஷனை கெடுக்கிறதுக்காக அந்த ஃபயர் பிரின்ஸ் வரான் அப்படின்ற மாதிரி தோணுது. ஆனால் அவனுடைய உண்மையான நோக்கம் அது இல்லை. அவனுடைய உண்மையான நோக்கமே அந்த கிங்டமில் இருக்கிற ஒரு இடத்துல ஒரு பெரிய ஐஸ் வால் இருக்குது, அதில் ஹோலி ஃபயரை செட் பண்ணி அதை மெல்ட் பண்ண வச்சு உருக வச்சு அதனால் என்ன ஆகும்னா, அந்த வாலை உருக வச்சுட்டா அந்த ஐஸ் கிங்டமுடைய மொத்த சக்திகள் அதோடையே முடிவுக்கு வந்துடும். காசுவும் அவன் தம்பியும் உட்காந்து ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போது அவங்க 2 பேரும் பேசிகிட்ருக்காங்க. அப்போது காசு மனசை விட்டு தம்பிக்கிட்ட பேசுகிறான். அவனுக்கு ராஜா ஆக வேண்டாம் அப்படின்னும், ராஜாவுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்குது ஆனால் அவனுக்கு ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னும் தன்னோட தம்பிக்கிட்ட சொல்கிறான். அவனோட தம்பி அந்த காசுவோக்கிட்ட, கண்டிப்பாக உங்களை ஒரு நாள் இந்த மாதிரி சுதந்திரமாக ஃபீல் பண்ண வைப்பேன் அப்படின்னு, ஃப்ரீயாக்குவேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுறான். அப்போது இந்த ராமாவுடைய ஃபஸ்ட் ஃபீமேல் லீட் லீலியோவை காட்டுறாங்க. அவள் ஒரு மனிதனாக இருக்கா, அவகிட்ட எந்த பவர்ஸும் இல்லை. லீலியோ
ஒரு பயமில்லாத தைரியமான போராளி. ஆனால் தேவதைகளை மிஞ்சும் அளவுக்கு அவர்கிட்ட சண்டை பயிற்சி மிக்க ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் நிறைந்து அவ அதில் கைதேர்ந்தும் இருக்கா. கார்டியன் ஜெனரல் அவளுடைய வளர்ப்பாப்பாவா வராங்க. ஏன்னா லீலியோ ஒரு அனாதை குழந்தையா அவருக்கு கிடைச்சா. அவர்களும் மனிதர்கள் தான், ஆனால் அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு கடமை இருந்துச்சு. அவங்க மனிதர்களுக்கும் தேவதைகளுக்கும் இடையே இருக்கிற அமைதியை நிலைநாட்டுற கடமை அவங்களுக்கு இருந்துச்சு. ஐஸ் ட்ரைபை சர்வ் பண்ணுறதும் அவங்களுடைய முதன்மையான கடமையாக இருந்துச்சு. இந்த உலகத்தில் மெசேஜ் அனுப்ப அந்த ஆந்தைகளை யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஹாரி பாட்டர் படத்தில் வர மாதிரி லெட்டர்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த ஆந்தை அந்த மெசேஜை அனுப்பலை. ஏன்னா அந்த ஆந்தையே தானாகவே பேசும் சக்தி அந்த ஆந்தைக்கு இருக்குது. காஸ்வோ லீலியோ ரெண்டு பேருமே அந்த ஆந்தை மூலமாக தான் பேசிக்கிறாங்க. அவன் மனிதர்கள் பற்றிய நிறைய விஷயங்களை பேசி தெரிஞ்சுக்கிறான் அந்த ஆந்தைக்கிட்டேருந்து. லீலியோ காசுவாவை இதுவரைக்கும் மீட் பண்ணலை, ஆனால் ஒரு டைம் கூட. ஆனால் காசுவுக்கு லீலியோ மேலே ஒரு விதமான க்ரஷ் இருக்குது. அதனால் காசுவோ லீலியோவை மீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான். இங்கே மெர்மைட் பிரின்சஸ் லாங்ஷாங் காசுவாவை முழுசாக லவ் பண்ணுறாங்க. அந்த மெர்மைட் பிரின்சஸ் காசுவோவை பார்க்கறதுக்காக ஸ்னோமிஸ்ட் ஃபாரஸ்ட்க்கு போகிறா. அங்கே ஃபயர் பிரின்ஸ் லாங்ஷாங்கை பறவைகள் கிட்டேருந்து தாக்குதலிருந்து காப்பாற்றுறான். அதுக்குன்னு அவன் ஒரு சேவியரோ இல்லை பாதுகாவலனோ இல்லை நல்லவனோ அப்படின்னு சொல்ல முடியாது. தன்னுடைய இறைய தானே வேட்டையாடுற அவன் அந்த டைப். அவன் லாங்ஷாங் மேலே ஒரு கண்ணு வச்சுருக்கான். அவகிட்ட தப்பாக நடக்கவும் முயற்சி பண்ணுறான். அப்போ தான் அங்கே காசுவும் ஷீ ரெண்டு பேருமே வந்துடுறாங்க. அவங்கிட்ட வந்து சண்டை போடுற இருக்கும்போது அந்த ஃபயர் பிரின்ஸ் காசுவோ மேலே ஃபயர் ட்ராப் பண்ணி அட்டாக் பண்ணுறான். அப்போது காசுவோ தாக்கப்படுறான். அப்போ தான் அங்கே ஒரு ஸ்னோ கார்டு வந்து அவனை காப்பாற்றுறாங்க. அங்கே ஒரு பாம் பிளாஸ்ட் போல் நடக்குது. அதில் ஃபயர் பிரின்ஸ் ரொம்பவே காயமடைகிறான். அதை தொடர்ந்து அந்த ஃபயர் பிரின்ஸுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்குது. அந்த ஃபயர் பிரின்ஸுக்கு ஏதாவது ஆபத்து நிகழ்ந்தால் அந்த ரெண்டு கிங்டம்க்கு நடுவில் அமைதி பேச்சுவார்த்தை நின்று போயிடும். அதனால் போர் அபாயம் இருக்குது அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த ஃபயர் பிரின்ஸ்னால் திரும்பவும் ரெண்டு உலகங்களுக்கு நடுவில் ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு அப்புறமா போர் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பயப்படுறாங்க. அப்போது ஐஸ் கிங் அந்த பிரச்சனையை பற்றி விசாரிக்கும் போது, ஒரு என்கொயரி பண்ணும்போது, எப்படி அந்த ஃபயர் பிரின்ஸ்க்கு காயமானா அப்படின்னு கேட்கும்போது, காசுவோவும் ஷீயும் ரெண்டு பேரும் அந்த இடத்துல வந்து தாமையில் அந்த பழியை ஏற்றுக்கிறாங்க. ரெண்டு பேரும் மாறி மாறி நான் தான் அந்த தாக்குதலை பண்ணேன் அப்படின்னு ஃபயர் பிரின்ஸ் மேலே இப்படி மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ரெண்டு பேருக்குமே அவங்க தண்டனையை கொடுக்குறாங்க. அதனால் ரெண்டு பேருமே அந்த தண்டனையை அனுபவிக்கிறாங்க. அவங்கள ஒரு ஐஸ் பால் உள்ளே வச்சு அவங்க தண்டிக்கிறாங்க. அது ஒரு விதமான தண்டனை அவங்க உலகத்தில். அங்கே ஒரு பிளாக் ஸ்மோக் வந்து அந்த ஃபயர் பிரின்ஸை கொண்டுடுறான் சடனாக. இங்கே ஃபயர் பிரின்ஸ்க்கு தன் மகன் கொல்லப்பட்ட விஷயம் தெரிய வருது. அதனால் உடனடியாக அந்த ஃபயர் கிங் தன்னோட மகனுடைய மரணத்துக்கு பழிவாங்கணும்னு நினச்சி டிக்ளேர் பண்ணுறான். அப்போது அந்த இடத்துல அவன் இந்த சான்ஸுக்காக பல வருடங்களாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். இந்த ஐஸ் கிங் இதில் இருந்து தப்பிக்க தன் மகனை பலி கொடுக்கன்னு நினைக்கிறாரு. அவர் தன்னுடைய இளைய மகனான ஷீயை ஃபயர் கிங் கிட்ட ஒப்படைக்கிறாரு. அப்போது ஷீயுடைய அம்மா காசுவோவை அவனுக்கு உதவி பண்ணுறதுக்காக அனுப்புகிறாங்க. ஏன்னா அவன் போயிட்டு தன்னுடைய அப்பாவான ஐஸ் கிங்கை தடுக்க முடியும் அப்படின்னு. ஐஸ் கிங் ஷீயை ஃபயர் கிங் கிட்ட ஒப்படைச்சிட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் தான் கரெக்டாக அந்த இடத்துக்கு கார்டியன் ஜெனரல் வராரு. அப்போது ஃபயர் கிங் பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வேணும்னே தன் பையனை அனுப்பி அந்த ஐஸ் வாலை மெல் பண்ண வச்சு அந்த ஐஸ் கிங்டமுடைய எல்லா சக்திகளையும் பறிக்கணும் அப்படின்னு அந்த சூழ்ச்சி பண்ண விஷயத்த சொல்கிறாங்க. அது தெரிஞ்சதுமே ரெண்டு பேரும், அந்த ஐஸ் கிங்கும் ஃபயர் கிங்கும் ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ போர் ஆரம்பிக்குது. ஷீ அந்த இடத்துல அந்தரத்தில் தொங்கிக்கிட்டு இருந்தான். காசுவோ அவனை மீட்டு காப்பாற்றுறான். இதுக்கு நடுவில் ஷீயுடைய அம்மா தண்ணியில் ஒரு சுரங்கம் அமைச்சு ஒரு பாதை வழியாக அது வழியாக ஃபயர் கிங்கை பார்க்கறதுக்காக போகிறாங்க. ஷீயுடைய அம்மா ஃபயர் கிங்குடைய எக்ஸ் லவராக இருக்காங்க. ஆனால் இப்போது ஃபயர் கிங் அவளை பழிவாங்க நினைக்கிறான். அதனால் ஃபயர் கிங் ஷீயுடைய அம்மா கிட்ட ஐஸ் கிங்டமுடைய ஐஸ் வாரியர்ஸ் அந்த ராஜகுமாரர்கள் ராஜகுமாரிகளுடைய வீக்னஸை பற்றி கேட்குறான். அந்த போரில் கலந்துக்கிட்டு லிலியை கூட ஒரு பக்கம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா. அப்படியே ஒரு இடத்துல அவள் மயக்கமாக இருக்கா. அப்புறம் தன்னுடைய சுயநிலைக்கு வந்ததுக்கப்புறமா அவள் ஃபயர் கிங் கூட யாரும் பேசிக்கிட்டு இருக்கதை பார்க்குறா. அப்புறமா அது ஷீயுடைய அம்மா தான் அப்படின்னு அவளுக்கு தெரியுது. ஆனால் அவள் அங்கே மறைஞ்சு நின்று எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கா. அங்கே எல்லாருக்குமே ரொம்ப கவலையாக இருக்குது. ஏன்னா அந்த ஐஸ் வால் மெல்ல உருகிக்கிட்டே இருக்குது. அதனால் அவங்களோட ஐஸ் கிங்டமுடைய சக்திகள் எல்லாமே போயிடும் அப்படின்னு ரொம்ப கவலைப்படுறாங்க. ஆனால் அதுக்கு இன்னொரு சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த
சிக்ஸ் லீஃப் உடைய ஐஸ் கிறிஸ்டலை பற்றி சொல்கிறாங்க. அது மனித உலகத்தில் இருக்குது, அதுவும் ஒவ்வொரு இடங்களில் வேறு வேறு இடத்துல அதோடைய ஒவ்வொரு இலைகளும் இருக்குது. ஆறு இடத்துல ஆறு மனிதர்கள்கிட்ட அந்த இலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேள்விப்பட்டதும் ஐஸ் கிங் காசு ஓவை அனுப்புறதுக்கு முடிவு பண்ணுறாரு. அதோட கூடவே ஒரு ஐஸ் ஸ்வாடை பற்றியும் சொல்கிறாங்க. அது சக்திகள் நிறைஞ்சதாக இருக்குது. அந்த ஸ்வாடை யூஸ் பண்ணி இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரலாம், ஜெயிக்கலாம் அப்படின்னு கேள்விப்படுறான். ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்குது. அந்த அதிசய சக்தி நிறைஞ்ச அந்த வாளை எடுக்கிற முயற்சியில் ஒரு ராயல் சோலுடைய உயிரை தியாகம் பண்ணணும் அப்படின்னு கேள்விப்படுறான். அதுக்கு ஐஸ் கிங் திரும்பவும் தன்னுடைய மகனான ஷீயை அனுப்புகிறாரு அந்த ஸ்வாடை எடுக்கிறதுக்காக. அதை எடுக்க ஒரு குகைக்குள்ளே போகிறான். அங்கே ஸ்வாட் ஸ்பிரிட் கிட்டேயும் பேசுகிறான். இங்கே காசுவுக்கு தெரிஞ்சதும் அவன் தன்னோட தம்பியை காப்பாற்றுறதுக்காக போகிறான். காசு ஷீ காப்பாற்றுறதுக்கு தானே அந்த ஸ்வாடை எடுக்க முயற்சி பண்ணுறான். ஆனால் எடுக்க முடியாமல் அந்த குகையை விட்டு வெளியே வரான். இதுக்கு நடுவில் நிறைய விஷயம் நடக்குது. அந்த ஷீயுடைய அம்மா ஃபயர் கிங் கிட்ட ஐஸ் கிங்டமுடைய ராஜகுமாரர்கள் ராஜகுமாரிகளுடைய வீக்னஸை பற்றி சொல்லிடுறா. அது அவங்க யூஸ் பண்ணுற பிரேஸ்லெட் மற்றும் நகைகளில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அதை வச்சு ஃபயர் கிங் ஐஸ் படையை தோக்கடித்து அவங்களுடைய பேலஸையும் கைப்பற்றிடுறான். அதோட அவங்க எல்லாருமே அந்த பேலஸில் குடி போயிடுறாங்க. ஐஸ் கிங்குடைய எல்லா மகன்கள் மகள்கள் எல்லாருமே அந்த போரில் கொல்லப்படுறாங்க. ஐஸ் கிங்க்கும் ஃபயர் கிங்க்கும் நடுவில் ஃபைட்டிங் நடக்குது. அதில் ஃபயர் கிங் ஜெயிச்சிடுறான். ஃபயர் கிங் மூன்று உலகங்கள் அரசராக தன்னைத்தானே டிக்ளேர் பண்ணிக்கிறான். ஐஸ் கிங் இரண்டு மனைவிகளையும் ஐஸ் கிங்கையும் எல்லாரையும் அவன் ஜெயிலில் அடைச்சிடுறான். காசுவுக்கு எல்லா சகோதர சகோதரிகள் கொல்லப்பட்ட அந்த விஷயம் தெரிஞ்சதும் அவங்க தோத்து போயிட்டாங்கன்னு காசு தன் கடைசி நம்பிக்கையையும் கைவிட்டுடுறான். அடுத்ததா ஃபயர் கிங் காசுவையும் ஷீயையும் சாகடிக்கிறதுக்காக வரான். காசுவோ சி ரெண்டு பேருமே கார்டியன் ஏஞ்சல் கூட தப்பிக்கிறாங்க. சி காசு தப்பிக்க உதவி செஞ்ச முயற்சியில் கார்டியன் ஏஞ்சல் தன்னோட உயிரை விட்டுடுறாரு. இறக்கிறதுக்கு முன்னாடி அந்த கார்டியன் ஏஞ்சல் தன்னுடைய மகளால் லீலியோ கிட்ட காசுவோ சி ரெண்டு பேரையும் பாதுகாக்கிற அந்த சத்தியத்தை வாங்கிக்கிறார். தன் உயிரை விட்டுடுறாரு. காசுவோ சி மனிதர்கள் இருக்கிற இடத்துக்கு வராங்க. எல்லாரையும் விட வித்தியாசமாக அவங்க பார்க்கறதுக்கு தெரிகிறாங்க. சியுடைய உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்கு அப்படின்றனால காசுவோ அவனை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போக நினைக்கிறான். ஆனால் அவங்க ரெண்டு பேரும் மனிதர்கள் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதும் அந்த மனிதர்கள் ஹீலர் ட்ரைப் அப்படின்றவர்கிட்ட போக சொல்கிறாங்க. காசுவோக்கு எப்படி இருந்தாலும் அந்த ஹீலர் ட்ரைப் கிட்ட போக வேண்டிய அவசியம் இருந்துச்சு. ஏன்னா அந்த ஹீலர் ட்ரைப் கிட்ட தான் அவன் தேடிட்டுருக்கிற அந்த ஆறு லீஃபில் ஒரு லீஃபான அந்த கிறிஸ்டல் லீஃப் இருக்குது. ஆனால் மனித உலகத்தில் காசுவுக்கு அந்த மனிதர்களுடைய நடுவில் இருக்கிற அந்த சூழ்ச்சி வஞ்சம் ஏமாத்துத்தனம் எல்லாவற்றையும் அந்த காசு புரிஞ்சுக்கிறான். ஏன்னா ஒரு ஆள் அவனை ஹீலர் ட்ரைப் கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்திடுறான். அதில் அதுக்கு பதிலாக அவன் பணம் கேட்குறான். அப்போது காசு அந்த ஆந்தைக்கிட்ட பேசிகிட்ருக்கும்போது அவன் கண்டுபிடிக்கிறான் அப்போ மனிதர்கள் எப்படி பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்றத பற்றி தெரிஞ்சு வச்சுருந்தான். அதனால் அவன் ஐஸ் சிலைகளை செஞ்சான். அதை வச்சு கொஞ்சம் பணம் சம்பாதிச்சு அதை அந்த ஆள்கிட்ட கொடுக்கறதுக்காக போகிறான். ஆனால் அந்த ஆள் அவனுடைய தம்பியை மிரட்டி வச்சுருந்தான். அப்போது தன்னுடைய மேஜிக்கை யூஸ் பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு காசுவுக்கு. ஆனால் அங்கே ஒரு ரூல் இருந்துச்சு, மேஜிக்கை மனிதர்கள் மேலே யூஸ் பண்ணதுனால அந்த காசுவுக்கு கொஞ்ச நேரத்துக்கு தன்னுடைய மேஜிக் தன்னுடைய மாய சக்திகளை இழந்துடுறான். தன்னுடைய சக்தியை இழந்துடுறான் காசு. காசோ சி ரெண்டு பேரையும் கொண்டுடுவேன் அப்படின்னு மிரட்டி அந்த ஐஸ் குயின் கிட்ட இருந்து அந்த சிக்ஸ் லீஃப் ஐஸ் கிறிஸ்டல்ஸுடைய அந்த ரகசியத்தை பற்றி ஃபயர் கிங் தெரிஞ்சுக்கிறான். ஃபயர் கிங் தன்னுடைய மகள் யாண்டா மற்றும் இன்னொரு மகன் கிட்ட இந்த வேலையை ஒப்படைக்கிறான். காசுவுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் போய் அந்த சிக்ஸ் லீஃப் கிறிஸ்டல்ஸை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னும் அவன் சொல்கிறான். அந்த சக்தி இழந்த இருக்கிற அந்த காசுவுக்கிட்ட யாண்டா போய் தாக்குதலும் நடத்துகிறா. ஆனால் கரெக்டான டைமில் லிலியோ அங்கே வந்து காசுவை காப்பாற்றிடுறா. அவங்க மூணு பேரும் அங்கேருந்து தப்பிக்கிச்சு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே யாண்டா வந்து ஐஸ் பிரின்ஸான காசுவுடைய தம்பியை தன்னோட பிடியில் வச்சுக்கிறான். அப்போது காசு உடனே போய் தன்னோட தம்பியை காப்பாற்ற நினைக்கிறான். ஆனால் லிலியோ அவங்கிட்ட இப்போ உங்ககிட்ட பவர்ஸ் இல்லை அப்படின்றத புரிய வைக்கிறா. இப்போது அது சரியான டைம் இல்லை அப்படின்னு காசுவுக்கு சொல்கிறான். காசுவை அவள் கொஞ்சம் நேரத்துக்கு மயக்கமாக்குறா. ஆனால் அதுக்கப்புறம் சுயநினைவுக்கு வந்ததுக்கப்புறம் காசு கிட்ட லீலியோ தன்னோட செல்ஃப் இன்ட்ரோவை கொடுக்குறா. அவள் காசுவுக்கிட்ட தான் தேவதைகளை கொல்ல ட்ரெயின் பண்ணப்பட்டவன் அப்படின்னு சொல்கிறா.
இன்னொரு பக்கம் காசோடைய தம்பியான சி அவன் தாக்குதல் நடத்தின அந்த எஃபெக்டில் அவனோட ஃபயர் தன்னுடைய உடம்பில் பட்ட அந்த எஃபெக்டில் அவன் ஒரு ஃபயர் பாலாக மாறி ஒரு லேக்குள்ளே விழுந்துடுறான். ஏண்டா அந்த பக்கம் வந்து அந்த லேக்குள்ளே இருந்து ஒரு மனிதனை காப்பாற்றுறா. அந்த வெளியே எடுக்கும்போது ஒரு அழகான ஹேண்ட்ஸமான ஆளாக அவன் மாறியிருக்கான். அதை அவள் பார்க்குறான். அவள் தன் கூட அந்த பையன் யாருன்னே தெரியாமல் அது ஷீதான்னு தெரியாமல் அவளோட ஃபயர் கேம்புக்கு அவனை கூட்டிகிட்டு போகிறான். அவள் அந்த பையனோட முகத்தை பார்த்ததும் அவனோட அழகில் மயங்கிடுறான். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அந்த பையன் வேறு யாரும் இல்லை, ஷீதான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குழந்தையா இருந்தவன் அந்த ஃபயரோட எஃபெக்டால் அவன் வளர்ந்து ஒரு பையனாக மாறிட்டான். ஷீ சிவினனுக்கு வந்ததும் அவனோட உருவத்தை பார்த்து அவன் ரொம்பவே ஆச்சரியப்படுறான். ஆனால் ஏண்டாக்கு அந்த ஷீதா அது அப்படின்னு தெரியல. அவனோ தன்னோட பேரை மாற்றி அவன் யுன்ஃபெய் அப்படின்னு சொல்கிறான். அதோட அவளோட அடிமையாக அவ கூடையே இருக்கான். அவ உருமாறி இருக்கிற அந்த ஷீயை அந்த ஏண்டா தன்னோட அழகை காட்டி அவனை இம்ப்ரெஸ் பண்ண முயற்சி பண்ணுறா. ஆனால் ஷீ அதுக்கு இடம் கொடுக்கல. காசுவோ லிலியோவோ அந்த ஷீயை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஹீலர் ட்ரைப் கிட்ட ஒரு வேளை போயிருக்கலாம் அப்படின்னு அந்த ஹீலர் ட்ரைப்பை பார்க்க போகிறாங்க. ஷீ அங்கே போயிருப்பான்னு அவங்க நினைக்கிறாங்க. ஷீ கூட சேர்ந்து யாண்டாவும் அந்த ஹீலர் ட்ரைப்பை பார்க்க போகிறா. ஏன்னா தன்னோட அப்பா சொன்ன அந்த விஷயத்துக்காக அவர் அந்த 6 இலைகள் கொண்ட ஐஸ் கிறிஸ்டலை அதை அவங்க கிட்டே இருக்கும் அப்படின்னு நினச்சி அவளும் அந்த ஹீலர் ட்ரைப்பை பார்க்க போகிறா. ஹீலர் ட்ரைப் அந்த நேரத்தில் தன்னோட மகனுக்கு ஒரு பணக்கார இடத்துல பொண்ணு பார்க்குறான். ஆனால் ஹீலர் ட்ரைப்போட பையனான ஹுவாங்டா அவன் வேற ஒரு பொண்ணை விரும்புகிறான். ஒரு வாட்டி அவனை காட்டில் காப்பாற்றின அந்த லூனா அப்படின்ற பொண்ணை தான் அவன் விரும்புகிறான். இந்த இடத்துல லூனாவையும் ஒரு ஹீலர் வாரியராக இங்கே காட்டுறாங்க. அவளும் நிறைய சண்டை போடுறான். அந்த லீஃபை எடுக்கிறதுக்காக ஏண்டா ஷீயை விட்டு அந்த கல்யாணம் பண்ணிக்க போகிற அந்த பொண்ணுக்கு அவள் பாய்சன் கொடுக்க வைக்கிறா. ஷீயும் மாறு வேஷத்தில் போயிட்டு அவகிட்ட பாய்சன் கொடுக்கறத தெரியாமல் அவன் ஒரு ட்ரிங்கை கொடுக்குறான். ஆனால் அது பாய்சன்னு ஷீக்கு தெரியாது. அந்த பொண்ணும் அந்த மணப்பெண்ணும் அந்த பாய்சனை குடிச்சிடுறா. அந்த பாய்சனை குடித்த உடனே அந்த மணப்பெண் ஒரு கிழவியாக உருமாறிடுறா. அவள் ஒரு வயசான தோட்டத்துக்கு வந்துடுறா. அதோட அவள் குடி சீக்கிரமே தன்னோட முடிவை நெருங்கிக்கிட்டு இருக்கா. அந்த மாதிரி அவளை காப்பாற்றுறதுக்கு அந்த 6 லீஃப் கொண்ட அந்த ஐஸ் கிறிஸ்டல் தேவைப்பட்டுச்சு. 6 இலைகள் கொண்ட அந்த ஐஸ் கிறிஸ்டல் தான் அவளுக்கு மருந்தாக இருக்குது. அது அந்த ஹீலர் ட்ரைப் கிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சி காசுவோ மற்றும் லீலியோ அவங்கிட்ட அந்த ஹீலர் ட்ரைப் கிட்டே கேட்குறாங்க. ஆனால் ஹீலர் ட்ரைப் சொல்கிறாரு, பல வருடங்களுக்கு முன்னாடியே அதை ரேட் மான்ஸ்டர் கிட்டே கொடுத்துட்டேன் அப்படின்னு. இப்போ அது தங்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இடத்துல சிஇஓ கார்சவோ நீருக்கு நீராக தன்னை பார்க்குறாங்க. ஆனால் ஒருத்தங்களை ஒருத்தங்க கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா சி வளர்ந்துருக்கான், கார்சவோவில் அவனை கண்டுபிடிக்க முடியல. லூனா தன்னோட அக்காவுடைய இந்த நிலைமைக்கு யார் காரணம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறா, என்கொயரி பண்ணுறா. அப்போது ஷீயை முன்னாடி அந்த இடத்துல பார்த்தது ஞாபகம் வருது. அப்போது ஷீ தான் அந்த வேலையை பண்ணான் அப்படின்னு அவள் ஷீயை கைது பண்ணிடுறா. ஆனால் ஷீக்கு தான் கொடுத்தது பாய்சன் அப்படின்னு கொண்டு போனது பாய்சன் அப்படின்னு அவனுக்கு தெரியாது. ஏன்னா ஏண்டா அவனுக்கு ஒரு விதமான பாய்சனை கொடுத்து அந்த வேலையை செய்ய வைக்கிறா. அதோட மாத்து மருந்தும் அவள் தான் வச்சுருக்கா. ஷீக்கு அந்த விஷயம்லாம் தெரியாது. தன்னை வச்சு இந்த மாதிரியெல்லாம் வேலை நடத்திக்கிட்டது ஷீக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால் ஏண்டா மேலே ஷீ ரொம்ப கோவப்படுறான். அந்த மாதிரி கோவப்படுற நேரத்தில் தான் ஷீக்கு அவனோட ஐஸ் பவர்ஸ் எல்லாம் வந்துடுது. அப்போ தான் அவனுக்கு புரியுது, பெருசானதுக்கு அப்புறமா இப்போது அவனுக்கு முழு ஐஸ் சக்தி வந்துடுச்சு. அதே நேரம் இன்னொரு பக்கம் அந்த காசுவோ லீலியோ மற்றும் ஹாங்டுவா மூணு பேரும் ரேட் மான்ஸ்டரை பார்த்து அவங்கிட்ட இருக்கிற அந்த 6 லீஃப் கிறிஸ்டல்ஸில் ஒரு ஐஸ் கிறிஸ்டலை வாங்கிறதுக்காக அங்கே போக ரெடியாக இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், காசுவோ தன்னோட தம்பியை பற்றின உண்மை தெரிஞ்சுக்குவானா? அவனுக்கு தெரிய வருமா? காசுவோ சியோ ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களோட ஐஸ் உலகத்தை அந்த ஆபத்திலிருந்து காப்பாற்றுற முயற்சியில் வெற்றி அடைவாங்களா? அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தன்னோட ராஜ்யத்தை காப்பாற்றிப்பாங்களா? அது எப்படி அவங்க செய்ய போகிறாங்க? அதோட இதில் காட்டப்படுற லவ் ஸ்டோரிஸில் நிறையா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அதுவும் இருக்குது. அதெல்லாம் எப்படி எந்த மாதிரி இருக்க போகுது, இது எல்லாமே இந்த வீடியோடைய நெக்ஸ்ட் பார்ட்டில் உங்களுக்கு தெரிய வரும். அதனால் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நெக்ஸ்ட் பார்ட்டை பார்க்க மறக்காதீங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு கிஃபி வேர்ல்ட் ராமா எக்ஸ்பிளைன். நான் உங்கள் அமலா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.